இது என்னது ஆளுநர்களுடைய ஆட்சியா? அது ஆளுநர்கள் வந்து ஏன் இப்படி வந்து இந்த தளங்களில் பேச வேண்டிய சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கிறது? பாஜக ஆளாத மாநிலங்களில் நான் பிஜேபி கவர்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சரவையை தனியாக நடத்துகிற மாதிரி ஆளுநருடைய செயல்பாடு என்பது இன்றைக்கி எல்லா மாநிலத்திலையும் அதிகரிச்சுட்டே வருது. இப்போ பன்வாரிலால் புரோஹித் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போது இந்த முறைகேடு நடந்தது அப்படின்னு இப்போ பஞ்சாபில் போய் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் இருக்கும்போதே நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட விசி நியமனத்திலிருந்து பல இடங்களில் இந்திய மாணவர் சங்கம் பேசியது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசியது, அப்போல்லாம் வலுவாக துணைவேந்தர் பதவி வந்து முறைகேடாக நடந்திருக்கின்றது, ஒரு பெண் உட்பட சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் மிக விரிவாக பேசப்பட்டது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத ஆளுநர் அமைதியாக இருந்துட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் பஞ்சாபில் போய் என்ன சொல்கிறாருன்னா 27 துணைவேந்தர் நியமனங்களில் 30 கோடி 40 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னாரு. கணக்கு போட்டு பார்த்தா 1500 கோடி பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் மட்டும் இவ்வளோ பணம் புரண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு இருந்த அதிமுக அரசில் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறையில் இது மாதிரி 1000,000,000,000 கோடி ரூபாய் முறையீடுகள், ஆசிரியர் பணி நியமனம் எல்லாமே நடந்திருக்கு. அப்போ தடுக்க வேண்டிய ஆளுநர் அப்பவும் பாஜக அரசு தான் இருந்தது. அந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டிய கவர்னர் எதையும் பண்ணாமல் இப்போ வந்து முறைகேடு நடந்தது அப்படின்னு சொன்னார்னா அந்த முறைகேடில் இவருக்கும் பங்கு இருக்காங்கிற ஒரு சந்தேகத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆகவே அவரையும் உள்ளடக்கி தான் ஒரு விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் கேரளாவை பற்றி சொன்னீங்க, இப்போ ஆரிஃப் கான் வந்து அங்கே இருக்கிற நிதியமைச்சரை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும், நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. முதலமைச்சர் ரொம்ப பினராயி விஜயன் ரொம்ப ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுத்துருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எங்களுடைய அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு போட்டியாக நீங்கள் அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைக்காதீங்க. ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. உங்கள் எல்லையை புரிந்து கொண்டு அதுக்குள்ளே நீங்கள் நிற்கிறது நல்லது, அதை தாண்டி வந்தீங்கன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையை மாநில முதல்வர் சொல்லியிருக்காரு. பாஜக இந்த வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த கவர்னர்களை குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி அந்த அரசியல் களத்தில் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு ஆர்என் ரவி அவர் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் வந்து கவர்னர் மாளிகையே வந்து கவர்னர் மாளிகை தானா அப்படின்னு இப்போ வந்து நீங்கள் கொழு மாளிகையில் வச்சு எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஒரு நாளைக்கு வந்து 200 பேருக்கு அனுமதி முன்பதிவு பண்ணணும், இப்போ எல்லோரும் அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. அவர் அங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. புதுவை ஆளுநர், நான் தமிழ்நாட்டில் தலையையும் காலையும் மூக்கையும் நுழைப்பேன், யாரையும் தடுக்க முடியாதுன்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க. இது மாதிரியான ஆளுநர்களை, அதாவது ரிட்டையர்டு பிஜேபி லீடர்ஸ் அல்லது பாஜகவிற்கு சாதகமான ஒரு அரசியலை பேசக்கூடியவங்க தான் ஆளுநராக நியமிக்க இந்த அரசு விரும்புகிறது. இவங்க மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு போட்டியாக ஒரு அரசாங்கம் நடத்தி மாநில அரசியல் நிலைமைகளை குழப்ப முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதான் அந்த கவர்னருடைய நடவடிக்கைகள் நம்ம கொண்டு